வணக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஒரு பெண்மணி வந்து தனியாக ஹஜ் செய்தார்கள் என்று ஒரு ஹதீஸ்ல வந்ததான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்களா இல்லையா என்பதுக்கு சரியான எனக்கு விளக்கம் தெரியல. இப்போ உள்ள காலத்துல வந்து மகரமுடைய ஆண்கள் இருந்தால்தான் பெண்கள் ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஆண்கள் அதாவது கணவன்மார்கள் ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ செய்திருந்தால் நாம செய்யணும் நினைக்கிறோம், ஆனா அவங்க வந்து வர முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்ப நாம வந்து அந்த மகரத்தின் காரணமாக அந்த ஒரு நல்லாமலை விட்டு விடுவதா? ஏன்னா நம்ம செய்கின்ற நம்ம அமல்கள் அவளுக்கு, அவங்க செய்கின்ற அமல்கள் அவர்களுக்கு. அப்ப அந்த ஒரு மகரத்தின் காரணமாக இந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம விட்டு விடுறதா இல்ல எப்படிங்கிறது இதை எனக்கு விளக்கம் சொல்லுவோம். தனியாக எல்லாம் ஒரு ஜமாத்தா செய்வதற்காக ஏற்பாடா இருந்தது, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வதாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் வந்து ஒரு நீண்ட பிரயாணம் மேற்கொள்வதாக இருந்தால் அவங்க கணவரோடு இருக்க வேண்டும், இல்லைன்னா திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுகள் இருப்பாங்கல்ல, அண்ணன் தம்பி தகப்பனார் சித்தப்பா மாமா இவங்கெல்லாம் தடுக்கப்பட்டவங்க, கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உறவு முறையில் உள்ளவர்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் ஹஜ்ஜிக்கு கிடையாது. ஹஜ்ஜிக்கு என்ன இல்லை, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பை செய்கிறாங்க. ஒரு காலம் ஒருத்தர் வந்து முறையிடுறாரு. என்ன முறையிடுறாருன்னு கேட்டால் ரொம்ப சமூகத்தில் வறுமையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு முறையிடுறாரு. இன்னொரு முறையீடு என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து வழிப்பறி கொள்ள அதிகமாக இருக்குது, பிரயாணம் பண்ணி போகிறோம், அங்கங்கே உட்காந்து மறிச்சு கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க, இதெல்லாம் எப்போ முடிவு கட்டுவீங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா நபிகள் நாயகம் ஜனாதிபதியாக இருக்கிறாங்கல்ல, ஜனாதிபதிங்கிற முறையில் அவங்கள்ட்ட ஒரு தோழர் என்ன செய்யறாரு, ரெண்டு கேள்வி கேட்கிறாரு. ஒன்னு வந்து வழிப்பறி ஜாஸ்தியா இருக்கிறது, வறுமையாவும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வறுமை இருக்குங்கிறீங்கல்ல அது சீக்கிரம் ஒளிஞ்சு போயிடும், தாறுமாறா செல்வங்கள் என்னவாயிரும் இனிமே குவிய ஆரம்பித்தரும் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில சொல்லிடுறாங்க. இந்த வழிப்பறிக்குள்ள இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஹலரமௌத்துங்கிற ஊர்ல இருந்து சன்னாங்கிற அந்த அலரமௌத்துனா இந்த யமன் நாட்டில் இருக்குது, யமன்கிற பகுதியில் இருக்குது, அங்கிருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அல்லாஹ்வை மட்டும் அஞ்சியவளாக தனியாக புறப்பட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு வந்து அவள் தவாஃப் செய்வாள், அந்த காலம் வரும்ங்கிறாங்க. ஒரு பெண்புலை தன்னந்தனியாக புறப்பட்டு எங்க இருந்து, யமன் நாட்டில் இருந்து, அது பல நூறு கிலோமீட்டர் கிட்ட வரும் தூரம் எனக்கு கரெக்டாக தெரியல, பல நூறு கிலோமீட்டர் தூர உள்ள ஹல்ரமௌத்துங்கிற ஊரை சொல்லி அங்கிருந்து என்ன செய்வா ஒரு பெண்மணி, அவளுக்கு நல்ல நல்ல பெண்மணின்னு காட்டுறதுக்கு தான் அல்லாவை மட்டும் பயந்த பெண்மணிங்கிறாங்க. அல்லாவை மட்டும் பயந்த ஒரு பெண்மணி தன்னந்தனியாக புறப்பட்டு அல்லாவுடைய ஆலயத்தை தவாஃப் செய்வா, எந்த வழிப்பறியும் இருக்காது, அதை ஒழிச்சு கட்டிடுவேன். அதுமாதிரி கட்டினாங்க, திருட்டு கையை வெட்டினா வழிப்பறி பண்ணுவானா? அப்ப ரசூல்லா என்னங்க, இந்த வழிப்பறிக்கு தானே பயப்படுறீங்க, பொம்புல தனியா வந்துட்டு போவா, அந்த நாளையும் நான் உண்டாய் காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்டாய் காட்டினாங்க தன்னந்தனியாக. ராத்திரில நள்ளிரவுல ஒரு பொம்புல வெளியே போனா கூட எவனும் கை வைக்க மாட்டான்ங்கிற அளவுக்கு அவர் சூப்பரான உலக வரலாற்றுல இல்லாத ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை அவங்க சொன்னபடி உருவாக்கி காட்டினாங்க. இப்ப இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு, அது வேற விஷயம், முன்னறிவிப்பது சட்டம் நமக்கு என்ன விளங்குது, மார்க்கத்துல இது கூடாத ஒன்றா இருந்தால் தன்னந்தனியாக ஒரு பெண் புறப்பட்டு காபாவுக்கு சென்று அது அல்லாஹ்வை அஞ்சிய ஒரு பெண் தவாஃப் செய்வாள் என்று சொன்னால் இந்த பிரயாணத்திற்கு சொன்ன அந்த விதிமுறை எதுக்கு பொருந்தாது, ஹஜ்ஜிக்கு பொருந்தாதுன்னு வளருதா இல்லையா? ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்பளை இப்படி செய்வாள் அந்த நிலை ஏற்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாராட்டி சொன்ன காரணத்தினால ஹஜ்ஜிக்கு வந்து மகரம் இல்லாட்டாலும் போகலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது சட்டம் தானே தவிர நடைமுறைக்கு இது சரியாக வராது. ஏன் சரியாக வராதுங்கிறோம், ஹஜ்ஜிக்கு போறதுங்கிறது வந்து நீங்க எடுக்கிற முடிவுல மட்டும் வராது, உங்க நாட்டில் அந்த முடிவு எடுக்க வேண்டும். நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டில் இந்த முடிவு எடுத்துக்கொண்டா தான் உங்களுக்கு போக முடியும். சவுதி அரேபியாவில் மகரம் இல்லாட்டி அனுமதிக்க மாட்டான். மார்க்க சட்டம் அதுவாக இருந்தாலும் அவன் எந்த கொள்கையில் இருக்கிறான், மகரம் இல்லாத பெண்களை என்ன செய்யறது இல்லை, ஹஜ்ஜிக்கு அனுமதிப்பது இல்லை, அவங்க கணவரோட அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவோட வர வேண்டும், அவன் அனுமதி மறுத்தான் சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும், உங்களை ஏத்துக்கிற ரெடியா இல்லையா, அவன் தான் அவன் விட்டாதான் நீங்க அச்சு செய்ய போக முடியும்.
நீங்கள் ஹஜ்ஜு செய்ய போனாலும் உம்ரா செய்ய போனதாக இருந்தாலும் எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் உருவளை போட்டு வச்சுருக்கிறான். பெண்கள் வந்து என்ன செய்யணும், தக்க துணையோடு தான் வர வேண்டும், தக்க துணை இல்லாமல் வந்தால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறான். இப்போ வந்து இந்த பெண்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான், யாரெல்லாம் நாங்கள் ரெடியாக தான் இருந்தோம், அவன் தடுத்துட்டான், எங்களை குற்றம் பிடிக்காதனா முடிஞ்சு வச்சுக்காத. அதே மாதிரி நீங்கள் எங்கள் அந்த அமலில் நாங்கள் எப்படி இழக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களை தடுத்த காரணத்தினால உங்களுக்கு அந்த கூலி கிடைத்து போய்விடும். உங்களை தடுத்த காரணத்தினால தான் நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க. அப்படி ஒரு நிலை இருக்குமையானால் நீங்கள் போகாவிட்டாலும் அந்த ஹஜ்ஜு செய்த கூலி உங்களுக்கு கிடைத்து விடும். உம்ரா செய்த கூலி, யார் மகரம் இல்லாதவங்க, மகரம் உள்ளவங்க மகரத்தோடு போங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சவுதிக்காரனை ஏமாத்துறதுக்காக வேண்டி மகரம் இல்லாதாலாம் மகரம்னு ஜாயின் பண்ணி அனுப்பிவிட்றாங்க. எப்படி, ஒரு ஆளை வந்து எங்கள் அண்ணன் தான், எங்கள் தாய் மாமா தான் ஒரு ஆளை ஜாயின் பண்ணி இந்த ஹஜ்ஜு டிராவல் நடத்துகிறாங்கல்ல, கல்ல வேலை பார்த்து அனுப்பி விட்றாங்க. அதாவது ஒரு மகரம் உறவு இல்லாதவங்கள உறவு ஒன்று போய் செப்பி செய்கிறது ஹஜ்ஜி, அதில் மோசடியா, அதில் ஃபோர்ஜரியா செய்கிறது அல்லாவுக்காக செய்கிற ஒரு வணக்கத்தில் அப்படி ஃபோர்ஜரி பண்ணி செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அப்படி செய்கிறாங்க டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர்கள். நீங்கள் தனியாக பொம்பளைன்னு வந்திருக்கிறீங்க, உங்களை விட மாட்டாங்க, இந்த இவரெண்டா மகரமாக போட்டுக்கிறோமா, இந்த அவரெண்டா போட்டுக்கிறோமான்னு அதுக்குள்ளே போய் சர்டிஃபிகேட்லாம் உண்டாக்கி வேறு எவனையும் வந்து இந்த பொம்பளைக்கு மகரம் உண்டாக்கி ஊட்டி விட்டுறாங்க. இது வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. இப்படி நீங்கள் போக தேவை கிடையாது. உங்களை அவன் தடுத்தான் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன, உங்களை எல்லாம் கேட்க மாட்டான். நீங்கள் உங்கள் நீயத்துப்படி எல்லாம் ஆசைப்பட்டீங்க, முயற்சி பண்ணிட்டீங்க, அந்த அரசாங்கம் உங்களை அலோவ் பண்ண மாட்டேங்குது, விட்டு போங்க. அல்ல, ரசூலாவே தடுத்தானே, ரசூல் சல்லா ஹாசன்லாம் உம்ராவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவங்கெல்லாம் தடுக்கும்போது திரும்பி தானே வந்தாங்க, திரும்பி வந்தாங்களா இல்லையா, உதேபியா உடன்படிக்கை பண்ணிட்டு திருப்பினாங்களா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம, நம்மளை எல்லாம் கேட்க மாட்டான். அதனால் அவ்வளோ விஷயம்.